ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமி கியூப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஆர்கேமி தான் பார்க்க போகிறோம். என்ன ஆர்கேமினா, ஒரு ஆர்கேமி ஸ்வான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்வான்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னப்பறவை, இந்த அன்னப்பறவையை ஆர்கேமியில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் பேப்பரில். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலோட மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். சரி வாங்க, எப்படி சரின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து இப்படி க்ராஸ் செஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் அதே மாதிரி. இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு மடிச்சுக்கலாம். ஒரு லைனில் ஒரு லைன் மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி. இதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இங்கே எப்படி ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்துருக்கலாம். இதே லைனில் வச்சு இப்படி மடிக்கணும். இந்த பக்கம் தெரியும் மடிச்சுக்கலாம். இந்த லைனும் இந்த லைனில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடித்தது இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி இதே மாதிரி அந்த பக்கமும் இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அப்படி அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் வந்துருக்கும். இந்த லைன்லேயே இப்படி வச்சு அப்புறம் மடிச்சிருங்க. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இதை இப்படி திருப்பிட்டு இதே மாதிரியே இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து இப்படி உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி இருக்கல இந்த வி ஷேப்பாக இருக்கல, அதை வந்து இப்படி உள்ளே மடிக்க போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிஜின் ஆர்கேமி பண்ணோம்ல, அந்த பிஜின் ஆர்கேமி மாதிரியே இந்த ஸ்டெப் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஒரு லைன் இருக்கும். இந்த லைனில் இப்படி வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த இதை வந்து இப்படி இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இங்கேயே ஒரு லைன் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இங்கே எப்படி உள்ளே வச்சோமோ அதே மாதிரி இந்த விஷயப்பையும் இப்படி உள்ளே வச்சுக்கணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிப்பு இருக்கலாம், இந்த டிப்பு வரையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் இப்படி மடித்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக இப்படி லைன் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த லைன்லேயே இப்படி வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி இருந்ததை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி மடித்ததுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும்.
அடுத்து வந்து இந்த ஃப்ளாப்பை வந்து அப்படியே இப்படி மடிச்சிங்கன்னா, அப்படியே மடிச்சிங்கன்னா அதோட இப்படி மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இப்படி இருக்கிறத நாங்கள் எப்படி மடிச்சுக்கிறோம். இந்த லைன் வந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே எப்படி மடிச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட் லைனாகவே. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம உள்ளே மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு இப்படி மடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லைன் வந்து இந்த லைனில் படுற மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கமும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்படி செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் ஒரு லைனாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி பாதியை முடிச்சுக்கணும். இந்த மாதிரி இப்படி பாதியை முடிச்சுக்கலாம். பாதியை முடிச்சதுக்கப்புறம் ஆர்கானிக் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இதை இப்படி லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லைனை இப்படி இருக்கதை நம்ம இந்த பக்கம் இப்படி திருப்பணும். இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு
நெக்ஸ்ட் இங்கே இந்த லைன் இருக்கலாம், இந்த லைனை நம்ம இந்த பக்கம் திருப்பி முடிக்கணும். இந்த மாதிரி இப்படி இருந்தால் இப்படி திருப்பி இதே மாதிரி இந்த பக்கமும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடித்ததுக்கப்புறம் இப்படி பாதியாக இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த டிப்பு, இந்த டிப் வந்து இங்கே ஒரு லைன் இருக்கும். இப்படி நம்ம பாதியாக மடித்தப்ப இருக்கும்ல, அந்த சென்டராக ஒரு லைன் இருக்கும். அந்த லைனில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்டில் இந்த டிப்பை அப்படி வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லைன் தெரியுதுல, இந்த லைனில் இப்படி வச்சு மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனை வச்சு இப்படி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த லைனை இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டும் இந்த லைனில் இது இப்படி மடிச்சிடணும். கொஞ்சம் இப்படி தள்ளி மடிச்சுக்கோங்க. இது இங்கே கொஞ்சம் லைட்டாக அப்படி வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை நம்ம உள்ளே வச்சு மடிக்க போகிறோம். இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கலாம். இப்படி மடித்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே இப்படி ஒரு லைன் வந்துருக்குல்ல, இதுக்கு அப்படி பேரலலாக இங்கேயும் இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் வர மாதிரி இந்த தான் நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி அந்த பக்கமும் இந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறம் இங்கே இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் வருதுல்ல, அதே லைன்லேயே இப்படி வச்சு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து மடித்து விட்ருலாம். இந்த மாதிரி இப்படி மடித்ததுக்கப்புறம் அப்படியே உள்ள வச்சு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட கால் பண்ண போகிறோம், இதோட லெக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி இருக்கல உள்ள ஒரு பேப்பர், அதை வந்து இப்படி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி மடிச்சுடு. நெக்ஸ்ட்டு இப்படி இப்படி மடிச்சுட்டு ரெண்டு ஃபோல்டி இப்போ ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதே அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். சேர்த்து இப்படி மடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கம் இந்த
இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து இதோட தலை இப்போ பார்க்க போகிறோம், ஹெட்டு. அது வந்து இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சு இப்படி மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி. இந்த மாதிரி இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி இப்படி செஞ்சுக்கலாம். இப்படி செஞ்சதுக்கப்புறம் இதோட மூக்கு இப்போ செய்யணும். அது வந்து இப்படி செய்கிறதுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க. செஞ்சதுக்கப்புறம் இதுதான் இதோட ஹெட்டாக இருப்பது, இந்த இந்த லைனில் இருக்குது. அதனால் நம்ம இங்கேயே இதோட ஃபேஸை செஞ்சுக்கலாம். இப்படி வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதோட ஃபேஸை இப்படி செஞ்சதுக்கப்புறம் அதோட காலையும் இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அதோட டிப்பில் வந்து இப்படி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி இதோட காலாக செஞ்சுக்கலாம். இப்படி லைட்டாக இப்படி முன்னாடி இருந்ததை இப்படி இப்படி இருந்ததை நான் வந்து லைட்டாக இப்படி மடிச்சுக்கிட்டேன் உள்ளே தள்ளி. இப்படி மடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் கால் இருந்த லைட்டாக இப்படி பின்னாடி போயிருக்கு. இந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் நம் நீங்கள் இப்படி வச்சா நிற்கும், நிற்கிற மாதிரி மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லைட்டாக காலை வந்து லைட்டாக இப்படி சைடில் இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. லைட்டாக இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி வச்சாலே அதை நிற்கிற மாதிரி வந்துடும். அவ்வளோதான், நம்ம இந்த ஆர்கியை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலோட மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியும் நிறைய பேர்த்துல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.